Welcome to Central Money in Max. Question paranga. Arranging descending order. இறங்கு வரிசையை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. பேஸ்க்குள்ள இருக்கிறது சேமாக இருக்கணும், இல்லைனா ரூட்டோட வேல்யூ சேமாக இருக்கணும். பட் இங்கே ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 5 power 1/3, 4 power 1/9, 3 power 1/6 எழுதிட்டேன். ஸோ இங்கே உள்ள டினாமினேட்டர் பாருங்கள், 3, 9, 6 வேறு வேறையாக இருக்குது. அப்போ அதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குது, 18 வருது. ஸோ எனக்கு டினாமினேட்டர் 18 வரணும்னா நான் 3 எதை மல்டிப்ளை பண்ணணும், 6. அப்போ மேலேயும் கீழேயும் 6 மல்டிப்ளை பண்ண, அப்போ 5 power 6/18. அடுத்தது 4 பாருங்கள், இன்னும் 2 மல்டிப்ளை பண்ணணும், 9 2 மல்டிப்ளை பண்ண 18. அப்போ 2/18. அடுத்து 3 பார்த்தா 3 மல்டிப்ளை பண்ணணும், அப்போ 6 3 18, அப்போ 3/18. ஸோ இந்த 18ன்றது வெளியில் வரக்கூடியது, மேலே உள்ளது உள்ளே வரும். அப்போ 5 power 6 கமா ரூட் ஆஃப் 18 ரூட் ஆஃப் 4 power 2, அடுத்தது 3 cube 18. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு பார்த்தாலே தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும், 16 வரும். இது என்ன வரும், 18 வேல்யூ வந்து 27 வரும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக 5 power 6ன்றது என்ன தான் வரும், பெரிய வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா 5 squared 25, அப்போ 5 cube 125 விட பெரிய வேல்யூ வரும். அப்போ இருக்கிறதுலே இதுதான் ஃபஸ்ட்டு பெரியது. ஓகே, ஃபஸ்ட்டு பெரியது இது தான். அடுத்து செகண்ட் பெரியது இது, இது 3rd. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எது, இதுதான். ஏன்னா 5 power 6 போட்டு பார்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து 5 power 6ன்றது கண்டிப்பாக கூட தான் வரப்போகுது, 5 cube 125, அப்போ அதை விட பெரிய நம்பர் தான் வரும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய வேல்யூ. அப்போ இதுதான் 5 power 6 உடையது தான். அப்போ அதோட மேலே கொடுத்துருக்கேன் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, கியூபிக் ரூட்டாக 5. அடுத்தது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 6 3 power 6. அடுத்த கியூபிக் ரூட், சாரி 4 power 9th root 4. ஓகே, தட்ஸ் ஆல்.